ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொஞ்சம் உஷாராகவே இருங்கள் பெண்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஆண்களை காப்பாற்றுங்கள் கணவரோ வெளிநாட்டில் மனைவியோ சொந்த நாட்டில் மனைவிக்கு தான் வாங்கி கொடுத்த சொத்தினை கணவர் திரும்ப பெற முடியுமா என்பது பற்றின புரிதலை தான் இந்த பதிவில் நாம் அமைக்க இருக்கிறோம் பதிவிற்கு செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் தாயிற் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது தெய்வ வாக் எல்லா இடத்திலும் தன்னால் இருந்து சுயநலமற்ற பாசம் காட்ட முடியாது என்பதால்தான் கடவுள் தாயை படைத்திருக்கிறார் அந்த தாய்க்குச் சமமாக மனைவி இருக்க வேண்டும் என்பதற்காகவே தாய்க்கு பெண் தாரம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதாவது மனைவி என்பவள் தாயைப் போல தன் கணவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஆனால் இன்றைய உண்மை நிலை என்ன தாய்க்கு பின் தாரம் இப்ப தாய்க்கு பின் பாரம் என்று ஆகிவிட்டது நாம் ஏற்கனவே ஒரு காணொளியில் பதிவிட்டபடி இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக சுமார் 713,511 விவாகரத்து வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சட்டத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதில் சுமார் 21,672 விவாகரத்து வழக்குகளுடன் தமிழகம் 12வது இடத்தில் இருக்கிறது இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் மட்டும் சிவில் மற்றும் கிரிமினல் என மொத்தம் 49,85,580 வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதில் பெண்கள் தொடர்ந்த 65,479 வழக்குகள் வீடு நிலம் போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்காக தொடர்ந்ததாகும் இதில் சில வழக்குகள் பற்றி நான் கூறுவதை மனதை சற்று திடப்படுத்திக் கொண்டு கேளுங்கள் ஏனென்றால் நான் கூறும் தகவல் நமக்கு மிகவும் அதிர்ச்சியை தரக்கூடியதாகும் அதிர்ச்சியை மட்டுமல்ல மனதிற்கு வேதனையை கூட தரும் ஆமாங்க தன் குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக வெளிநாட்டிற்கு சென்று இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து தன் சம்பள பணத்தை தன் மனைவிக்கு ஒரு நபர் அனுப்புகிறார் அவர் மனைவியும் அந்த பணத்தில் தன் பெயரில் வீடு மற்றும் சொத்துக்களை வாங்கி சேமிக்கிறார் தனது தந்தை மற்றும் தாய் பெயரிலும் சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார் ஆனால் மறந்தும் கூட கணவரின் தாய் தந்தை பெயரில் எந்த சொத்துக்களையும் வாங்குவதில்லை கணவரும் மனைவியின் திறமையை வலுவாக பாராட்டுகிறார் ஒரு கட்டத்தில் தன் கணவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி அவரை மனைவி வீட்டை விட்டே துரத்திவிடுகிறார் காரணம் இப்பொழுது அந்த மனைவி ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதி ஆனால் அந்த சொத்துக்கள் யாரால் கிடைத்தது என்பதை மறந்துவிடுகிறார்கள் தன் கணவரின் இரத்தமும் வியர்வையும் அந்த சொத்துக்களின் பின்னணியில் இருப்பதை அவர்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை மனதை கல்லாக்கி கொண்டு மற்றவர்கள் பேச்சை கேட்டு கணவரையே துரத்தி விடுகிறார்கள் என்ன சார் சொல்றீங்க இது என்ன நிஜமா என்று சிலர் கேட்கக்கூடும் ஆமாம் தாலி கட்டிய கணவர் அவரை காலி செய்யும் மனைவி என்ற போக்கு அதிகரித்து வருகிறது இது போன்ற பிரச்சனைகளின் அடிப்படையில் ஏராளமான நபர்கள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டு என்னிடம் சட்டரீதியாக உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆக ஒரு கணவன் தன் சுய சம்பாத்தியத்தில் தன் மனைவி பெயரில் ஒரு வீட்டை வாங்கி முறைப்படி பத்திரப்பதிவு செய்த பிறகு அதை திரும்ப பெற முடியுமா இதுதான் நம் முன்னால் இப்பொழுது இந்த காணொளி பதிவில் இருக்கும் பெரிய கேள்வி நிச்சயமாக இதற்குண்டான பதில் பாதிக்கப்பட்ட கணவர்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் ஆனால் அது அவ்வளவு சுலபமல்ல மிகவும் சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக சட்டரீதியான நடவடிக்கை எடுத்தால்தான் உரிய நிவாரணம் கிடைத்துவிடும் ஏனென்றால் பொதுவான பஞ்சாயத்து காவல் நிலையம் நீதிமன்றங்கள் என எல்லாமே அதிகபட்சம் பெண்களுக்குத்தான் சாதகமாக உள்ளது நிச்சயமாக கணவரின் சொத்தில் மனைவிக்கு பங்கு மற்றும் உரிமை இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் தான் சம்பாதித்து வாங்கிய ஒரு சொத்தினை மனைவி பெயரில் பத்திரப்பதிவு செய்த பிறகு அதில் கணவர் சொந்தம் கொண்டாடிட முடியுமா இதில் பிரச்சனை என்னவென்றால் ஒரு நபர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் வேறு ஒருவர் பெயரில் சொத்துக்களாக முதலீடு செய்தால் அதை பினாமி சொத்துக்கள் என்றல்லவா கூற வேண்டும் அந்த வகையில் கணவர் மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்குவது பினாமி என்றல்லவா கருதப்பட வேண்டும் நமக்கு எல்லாம் தெரியும் எத்தனையோ அரசியல்வாதிகள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்த வண்ணம் இருக்கின்றனர் நீங்க கேட்கலாம் ஏன் சார் ஒரு மிடில் கிளாஸ் நபர் மனைவி பெயரில் சொத்து வாங்குவதற்கும் அரசியல்வாதி வாங்குவதற்கும் கோடிக்கணக்கான வித்தியாசம் இருக்கு இல்லையா கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான்
நீங்க நினைக்கிறதும் சரிதான். இதையேத்தான் நீதிமன்றமும் சொல்கிறது. அதை பற்றித்தான் இப்பொழுது நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். ஒரு பெண் தன் சுய சம்பாத்தியத்தில் அவரது வாழ்நாளில் வாங்கிய சொத்துக்களை தனிப்பட்ட சொத்தாக உரிமை கொண்டாடவும் அவர் விருப்பப்படி அனுபவிக்கவும் சுய விருப்பத்தின் பேரில் தன் சொந்தங்களுக்கு எழுதி வைக்கவும் முழு உரிமை உண்டு. அதே போல ஒரு கணவர் சுயமாக சம்பாதித்த பணத்தில் தன் மனைவி பெயரில் ஒரு சொத்தினை வாங்கும் பொழுதும் அந்த சொத்து மனைவிக்கு உரியதாகவே சட்டரீதியாக கருதப்படுகிறது. ஆனால் ஒரு கணவர் தன் சுய சம்பாத்தியத்தில் தன் வீட்டை தன் மனைவி பெயரில் வாங்கியிருக்கின்றார் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபித்தால் அந்த வீட்டினை திரும்ப பெற முடியும். இதற்கான சில வழக்குகளையும் இப்போது நாம் பார்க்கலாம். யோகிதா தாஸ்குப்தா எதிர் கௌஸ்தவ் தாஸ்குப்தா என்ற வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் எஸ் ரவீந்திராபாத் மற்றும் தீபா சர்மா அவர்கள் முன்னிலையில் வந்தது. இந்த வழக்கில் கணவர் தன் மனைவி பெயரில் டெல்லியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒன்றை வாங்குகிறார். பணம் போதாமையால் வங்கியில் கடன் பெற்று மிச்ச பணத்தை கட்டுகிறார் மற்றும் தனிநபர் கடன் வாங்கியும் அந்த வீட்டை தன் மனைவி பெயரில் பதிவு செய்கிறார். ஒரு கட்டத்தில் கணவன் மனைவிக்குள் மனவேற்றுமை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். இந்த நிலையில் மனைவி தன் பெயரில் உள்ள வீடு தனக்குத்தான் சொந்தம் என்று டெல்லி அமர்வு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். ஆனால் வங்கியில் கடன் தொகையை கணவர்தான் செலுத்திக் கொண்டிருக்கிறார். நீதிமன்றம் வங்கியில் வாங்கிய கடனை கணவர்தான் செலுத்தி வருகிறார் என்ற அடிப்படையில் மனைவி பெயரில் வீடு வாங்கப்பட்டிருந்தாலும் அந்த வீடு கணவருக்குத்தான் சொந்தம் என்று அதிரடியாக தீர்ப்பு வழங்கியது. அதேபோல் மற்றொரு டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கையும் பார்க்கலாம். மனோஜ் அரோரா எதிர் மம்தா அரோரா இவர்களுக்கு இடையில் தொடுக்கப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் வால்மீகி ஜே மேத்தா என்பவர் முன்னிலையில் வந்தது. மனோஜ் அரோரா என்ற நபர் தான் சுயமாக சம்பாதித்த பணத்தில் தன் மனைவி மம்தா அரோரா பெயரில் இரண்டு சொத்துக்களை வாங்கினார். மனைவியின் பெயரிலேயே நிலவரி, சொத்துவரி, மின்சார கட்டணம் ஆகியவைகளை செலுத்தி வருகிறார். ஒரு காலகட்டத்தில் அந்த சொத்துக்களை திரும்ப பெற முயற்சித்த பொழுது பிரச்சனைகள் வெடிக்கிறது. விசாரணை நீதிமன்றத்தில் தன் மனைவி பெயரில் பதிவு செய்த சொத்துக்களை திரும்ப பெற வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. விசாரணை நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்து அதை பினாமி சொத்து என்று தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பினை மறு ஆய்வு செய்திட பதிவு செய்த வழக்குதான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வால்மீகி ஜே மேத்தா அவர்கள் முன்னிலையில் வந்த இந்த வழக்கு. செக்ஷன் 3(2) ஆஃப் த பினாமி டிரான்சாக்ஷன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1988 மற்றும் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 3 ஆஃப் த பினாமி டிரான்சாக்ஷன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1988 விதிகளின்படி மனைவி பெயரில் வாங்கப்படும் சொத்துக்களை பினாமி சொத்துக்கள் என்று கருத முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. உதாரணமாக நான்கிஷோர் மெஹ்ரா எதிர் சுஷீலா மெஹ்ரா ஆகிய இருவருக்கிடையே தொடுக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தது. அதன் அடிப்படையில் த ஹெச்சி லேர்ன்ட் த ட்ரையல் கோர்ட் டிசிஷன் ஆஸ் unfortunate and maintained that court has committed a grave and fundamental error in rejecting the suit filed by the husband. ஒரு கணவர் தன் மனைவி பெயரில் வாங்கும் சொத்துக்கள் பினாமி சொத்துக்களாக கருதப்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. எனவே விசாரணை நீதிமன்றம் துரதிருஷ்டவசமாக ஒரு பெரும் தவறை தன் தீர்ப்பில் செய்துள்ளது என உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தை தெரிவித்தது. அதன் அடிப்படையில் த டெல்லி ஹைகோர்ட் இன் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் செட் தட் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்ட் வில் நாட் பி எ பினாமி ப்ராப்பர்ட்டி பட் த ப்ராப்பர்ட்டி வில் பி ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஸ் இட் வாஸ் நாட் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் வைஃப்ஸ் இன்கம். மனுதாரர் அவரது சுய சம்பாத்தியத்தில்தான் சொத்தினை வாங்கி தன் மனைவி பெயரில் பதிவு மட்டும்தான் செய்துள்ளார். அதில் மனைவியின் சுய சம்பாத்திய பணம் எதுவுமே அளிக்கப்படவில்லை. அது பினாமி சொத்தும் அல்ல. எனவே மனுதாரரின் கோரிக்கையை ஏற்று அவர்தான் சொத்தின் உரிமையாளர் என்று தீர்ப்பளித்தது. இது சம்பந்தமாக மேலும் பல்வேறு நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்ட சைட்டேஷன் விவரங்களை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். தேவையுள்ளவர்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நீதிமன்ற தீர்ப்புகளிலிருந்து நாம் புரிந்து கொள்வது மனைவியின் சொத்தில் கணவருக்கு வாரிசுரிமை நிச்சயமாக உண்டு. ஆனால் உயில் மூலம் வேறு ஒருவருக்கு அளித்துவிட்டால் வாரிசுரிமை கிடைத்திடாது. அதே சமயத்தில் தன் சுய சம்பாத்தியத்தின் மூலம் சொத்தினை வாங்கி மனைவி பெயரில் பதிவு செய்தாலும் அந்த சொத்தை வாங்குவதற்காக அவர் மனைவி தன்னுடைய சொந்த பணம் எதுவும் அளிக்கவில்லை என்று நிரூபணமாகிவிட்டால் அது கணவரின் சொத்தாகவே கருதப்படும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு பற்றின உங்கள் கமெண்ட்ஸ்களை நிறைய எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அளிக்கும் கமெண்ட்ஸை பொறுத்துதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பதிவுகள் புரிந்துணர்வு ஏற்பட்டுள்ளது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இது பற்றி எழும் வினாக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். அதற்கான பதிலை விரைவில் உங்களுக்கு நான் அளிக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.